வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் உறவுகளை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கேடா நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் முதலாம் நாள் செவ்வாய்க்கிழமை. இனிமையான காலை வணக்கம் உறவுகளே. முதக்கண், தாய்மண்ணின் விடியலுக்காக ஆகதியான மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களுக்கும் எங்கள் அகவணக்கத்தை செலுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். இந்த நாட்களில் எங்களுக்குள் தமிழ மண்ணின் விடுதலைக்காக ஆணுக்கு பெண் சரி நிகராக ஆளுமையோடு போராடும் வல்லமையை ஊட்டிய வல்லமை தலைவன். அந்த உணர்வுகளை நெஞ்சில் சுமந்த வண்ணம் தமிழ பெண்கள் எழுச்சினால் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் தாயகத்தில் பாராளுமன்ற தேர்தல் பற்றிய விடயங்கள் சூடுபிடித்திருக்கின்ற இந்த வேளையில், பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், கொள்கையை முன்னிறுத்தி பயணிக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் எங்களுடைய அவர்களுடைய நிலைப்பாடு பற்றிய கருத்துக்களோடு இங்கு இணைந்து கொள்கின்ற சட்டத்தனி சுகாஷ் அவரை முதலில் கனடாவுக்கு வந்து பொங்கு தமிழ் காலத்தில் இங்கே வந்து மக்களுக்கு பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். அந்த விடயங்கள் அவ்வாறே நிகழ்ந்தன. இங்கே நடந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு பாதுகாப்பாக தாயகத்துக்கு மீண்டும் சென்று பணிகளை தொடர்வதை அறிந்து மகிழ்கின்றோம். நலம்தானா, வணக்கம் சுகாஷ் அவர்களே. உங்களுடைய அன்போடும் ஆசைகளோடும் நலமாக இருக்கிறோம். நாங்கள் அங்கே கூறிய விடயங்கள் உண்மை என்பது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரத்துக்கிடையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பொது வேட்பாளர் என்று இறங்கியவர்கள் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுத்தான் அந்த பொது வேட்பாளர். அது ஒருவர், ஒரு சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் அவரை பற்றி. ஆமா, அந்த விடயங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் மாத்திரமல்ல, ஒருவருடைய விடயம் அம்பலமாகி இருக்கிறது. வரிசையிலே இனியவர்கள் காத்திருக்கிறார்கள். நாங்கள் கூறியது அத்தனையும் உண்மை என்பதை காலம் இப்பொழுது வெகு சீக்கிரமாக நிரூபித்து வருகிறது. ஆகவே அந்த விடயங்களை மக்கள் உணர்ந்து வர இருக்கிற பொது தேர்தலில் அந்த மக்கள் எடுக்க போகின்ற முடிவுதான் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க. இந்த இடத்தில் எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இந்திய, அதாவது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் என்றும், தாங்கள் ஒற்றுமையாக நீக்கப் போகிறோம் என்ற ஒரு செய்தி, இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்று சேராமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு, இவற்றுக்கான விளக்கங்கள் முதற்கண். நான் நினைக்கின்றேன் அந்த சந்திப்பில் ஒரு அறிக்கையையும் கூட செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் கையளித்திருந்தார் என்று அறிகின்றோம். அந்த சந்திப்பு, இந்திய உயர்ஸ்தானிகளுடனான சந்திப்பில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக சென்று சந்தித்த பொழுது ஒரு உறுதிமொழியை கூறியிருக்கின்றார்கள், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று. இது பற்றிய ஏதேனும் விவரங்கள் தெரியுமா? நான் நேரடியாக அந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை. அது பற்றிய விடயங்களை நான் அறிந்துதான் சொல்ல வேண்டும். ஆனால் என்னால் ஒரு விடயத்தை குறிப்பிட முடியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்பொழுதுமே தமிழினத்தினுடைய நலன் சார்ந்த கொள்கை அடிப்படையிலான ஒற்றுமைக்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது. அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலோ, அல்லது ஒற்றையாட்சி எந்த ஒரு அடிப்படையிலும் தீர்வாக வர முடியாது என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலோ, அல்லது 13வது திருத்தத்தை இனப்பிரச்சனையினுடைய தீர்வாகவோ அல்லது தீர்வினுடைய ஆரம்ப புள்ளியாகவோ ஏற்க முடியாது என்கின்ற நிலைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலோ, அல்லது ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் ஆகிய தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை முன்வைக்கின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அவற்றின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒற்றுமைப்பட தயாராக இருக்கிறது. மாறாக ஈழத்தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு எதிரான 13வது திருத்தத்தையும் ஏக்கிய ராஜ்ய யாப்பையும் ஒற்றையாட்சியையும் ஏற்கின்ற தமிழினத்தை அளிக்கின்ற ஒரு விடயத்துக்கு நாங்களும் போய் நின்று துரோகம் அளிக்க முடியாது. அது ஒற்றுமை அல்ல, இனத்தை காட்டி கொடுக்கின்ற செயற்பாடு. ஆகவே இனத்தை காப்பாற்றுகின்ற, இனத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களில் ஒற்றுமைப்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாறாக இனத்தை அழிப்பதற்கு நாங்கள் துணை போக முடியாது. அந்த இடத்தில், அதாவது கொள்கையை மட்டுமே முன்னிறுத்துவோம் என்ற விடயத்தையும் ஒற்றுமை என்பது அதன் அடிப்படையில் மட்டுமே இருக்கும் என்றதையும் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த இது வருகின்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கின்ற நிலைப்பாடு என்ன? எவ்வாறான வகையில் உங்களுடைய களமிறக்கல் இடம்பெற இருக்கின்றது? அதை அதற்கான முயற்சிகள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? அது இனத்துக்கு எவ்வாறு நன்மை பயக்கப் போகின்றது?
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை முன்னிறுத்தி எதிர்வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட இருக்கிறது. தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அமைய இருக்கிறது. எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு தமிழ் மக்கள் எவ்வளவு வாக்குகளை அளிக்க இருக்கின்றார்களோ அதுதான் எதிர்காலத்திலே தமிழ் மக்களினுடைய ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தீர்மானிக்க போகிறது. ஆகவே வர இருக்கின்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மக்கள் பெருவாரியாக திரண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மை கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை முன்னிறுத்தினால் மாத்திரம்தான் எங்களால் இனம் சார்ந்து இனத்தினுடைய நலன்களை முன்னிறுத்தி பேரம் பேச முடியும். அல்லது கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் பார் பெமிட்டுகளுக்கும் மதுபான அனுமதி பத்திரங்களுக்கும் பல கோடி ரூபாக்களுக்கும் தமிழினத்தினுடைய நலன்களை அடகு வைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இனத்தை காட்டி கொடுத்தமை போன்ற செயற்பாடுகள் தான் எதிர்காலத்திலும் தொடரும். தமிழினத்துக்கு தமிழினத்தினுடைய விலை போகாத ஒற்றை ஆட்சியை எதிர்க்கின்ற ஒற்றை தலைவகனான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பலப்படுத்த வேண்டியது இந்த பொது தேர்தலில் தமிழினத்தினுடைய ஒரு கடமை. இந்த கடமையை ஈழத்தமிழினம் செய்ய தவறுமாக இருந்தால் இரண்டாவது பெரிய முள்ளிவாய்க்கால் அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக ஏற்படும். அந்த முள்ளிவாய்க்காலில் இருந்து ஈழத்தமிழினம் தப்பி பிழைப்பது கடினமாக இருக்கும். இந்த இடத்தில் இதை நீங்கள் ஒரு கட்சியாகத்தான் சொல்கின்றீர்கள் என்றும் இந்த கொள்கையை முன்னிறுத்துகின்ற இந்த கட்சியாக இருப்பதனால் அது கட்சி அரசியல் என்றும் சொல்வோர் உண்டு, விமர்சனம் செய்வோரும் உண்டு. அந்த இடத்தில் உங்களுடைய கொள்கையோடு இதுவரையில் வேறு எந்த கட்சியும் வரவில்லை. அதாவது நீங்கள் சொல்கின்ற அந்த ஒற்றையாட்சிக்குள் நாங்கள் சிறைப்பட மாட்டோம், மற்றது இந்த 13 ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றபடி எங்களுக்கு கடந்து கொள்கை வழி நிற்கின்ற வேறு கட்சிகள் இருக்கின்றனவா, அல்லது அதை ஒரு கட்சி அரசியலாக இதை பார்க்கின்றவர்களுக்கு நீங்கள் சொல்கின்றபடியா? தவறான விடயம். இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தை நாங்கள் விடுதலை புலிகளினுடைய போராட்டமாக பார்ப்பது கிடையாது, தமிழ் மக்களினுடைய போராட்டமாகத்தான் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய போராட்டம் கொள்கை அடிப்படையிலானது. அதுபோன்றுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய அரசியல் கட்சி அரசியல் அல்ல, இன அரசியல், இன விடுதலைக்கான அரசியல். எங்களுடைய கொள்கையோடு எந்த ஒரு தமிழ் கட்சியினுடைய கொள்கையும் செயற்பாட்டு ரீதியாக ஒத்து வரவில்லை. ஏனென்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒற்றையாட்சியையும் 13வது திருத்தத்தையும் நிராகரித்து உள்நாட்டுக்குள் கூறக்கூடிய அதிகபட்ச தீர்வை ஒரு நாடு இரு தேசங்கள் என்ற அடிப்படையில் சமஷ்டி தீர்வாக நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய சகல தரப்புகளும், தமிழரசு கட்சியாகட்டும், தமிழ் மக்கள் கூட்டணியாகட்டும், பிளாட், டெலோ, இபிஆர்எல்எஃப், இபிடிபி, அங்கஜன் போன்ற சகல தரப்புகளும், கருணா, பிள்ளையான், வியாழேந்திரன் போன்ற ஒட்டுமொத்த தரப்புகளும் ஒற்றையாட்சியையும் 13வது திருத்தத்தையும் தீர்வாக ஏற்றுவிட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 16 எம்பிக்கள், ஸ்ரீதரன், சுமந்திரன், மாவை சேனாதிராஜா, சம்பந்தரையா உட்பட்ட 16 எம்பிக்கள் 2016 இருந்து 2019 வரை ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்புக்கு கையொப்பம் வைத்து பாராளுமன்றத்தில் அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் ஒற்றையாட்சியையும் ஏக்கிய ராஜ்யவையும் ஏற்றுவிட்டார்கள். இதை ஏற்காது இருக்கின்ற ஒரே ஒரு தரப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆகவே எங்களுடைய அரசியல் கட்சி அரசியல் அல்ல, கொள்கை அரசியல். அந்த இடத்தில் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது அண்மை காலத்தில் சமஷ்டி என்ற வார்த்தை அதிகம் பேசப்பட்டதையும் பல விடயங்களையும் பேசியதாக சொல்கின்றார்கள். அந்த வகையில் அரியணேந்திரனுக்கு கிடைத்த அந்த வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வாக்குகள் என்றும் கஜேந்திரகுமார் கூறியதாகவும், அதனால் அது அதை நாங்கள் தமிழ் தேசிய வாக்குகளாக பார்க்கலாம் என்ற வகையிலும் சொல்ல ஒரு செய்தியும், அடுத்து அதை இப்பொழுது போராளிகள் சார்பாக நாங்கள் அவரை முன்னிறுத்த நினைக்கின்றோம் என்று சொல்லி ஜனநாயக போராளிகள் துளசி செயலாளர் துளசி அவர்கள் சொல்லியிருக்கின்ற செய்தியையும் பார்க்கின்றோம். இந்த செய்திகள் எல்லாம் சொல்கின்ற விடயங்கள் என்ன? சொல்ல போனால் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரலை அறியாது
தமிழ் தேசியம் என்று கருதி ஒரு தவறான நபருக்கும் தவறான சின்னத்துக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விடயம் ஒரு ஏமாற்று நாடகம் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பொது வேட்பாளர் கட்டுப்பணத்தை இழந்து தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். எதிர்காலத்தில் என்றாலும் இவர்கள் இவ்வாறான தீர்க்க தரிசனமற்ற விடயங்களை கைவிட வேண்டும். தமிழ் மக்கள் வாக்களித்தது தமிழ் தேசியம் என்று நம்பித்தான். ஆனால் அவர்களினுடைய நிகழ்ச்சி நிரல் வேறு, அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்று சில தரப்புகளை வெல்ல வைப்பதற்காகவும் சில நாடுகளினுடைய நிகழ்ச்சி நிரலை முன்னிறுத்துவதற்காகவும் தான் அவர் போட்டியிட்டார் என்பது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரத்துக்கிடையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது சுமத்தப்படுகின்ற இவ்வாறான அடிப்படையற்ற விடயங்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது திட்டமிட்டு சுமத்தப்படுகின்ற ஒரு பொய்யான விடயங்களாக காணப்படுகிறதே தவிர எங்களை கொள்கை ரீதியாக விமர்சிக்க முடியாத தரப்புகள் காரணங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு இனத்தினுடைய நலன் சார்ந்தது. அந்த நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் இம்மியும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழினத்தினுடைய விடுதலைக்காக 50,000 மாவீரர்கள் பயணித்த பாதையில் ஜனநாயக வழியில் எமது அரசியல் தொடரும். வேறு கட்சிகளும் இந்த மாவீரர்கள் நிகழ்வுகளை நிகழ்த்துவதும் மற்றும் திரிவெண்ணுக்கான நிகழ்வை செய்தீர்கள் மற்றும் மாமனிதர்களுக்கான நினைவுகூரல்கள் உங்களுடைய பணிமனைகளில் செய்ய நினைவு கூறப்படுகின்றன. இந்த இனப்படுகொலை நாட்கள் நினைவு கூறப்படுகின்றன. இவ்வாறான விடயங்களை மட்டுமல்லாமல் களமுனை போராட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறான செயல்பாடுகளை வேறு இப்பொழுது முன்னாள் போராளிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயக போராளிகள் போன்றவர்கள் செய்திருக்கின்றார்களா? அங்கே நிகழ்ச்சிகள் அவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றவா? நடந்த இனப்படுகொலைகளை நினைவு கூறுகின்ற விடயங்களிலும் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றவா, நினைவு கூறப்பட்டிருக்கின்றவா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலம் முதல் தொடர்ச்சியாக வரலாற்றை கடத்துகின்ற இத்தகைய பணிகளை உணர்வு பூர்வமாக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. சில காலங்களில் தேர்தல் நெருங்குகின்ற சமயங்களில் மாத்திரம் வேறு சில தரப்புகளும் முன்னெடுப்பது வழமை. இங்கே நாங்கள் முன்னெடுப்பது என்பதை விட எதற்காக முன்னெடுக்கிறோம், மாவீரர்கள் காட்டிய கொள்கையில் பயணிக்கின்றோமா, முன்னெடுப்பதன் இலக்குகளை நோக்கி நகர்கின்றோமா என்பதுதான் முக்கியம். நாங்கள் மாவீரர் நாளுக்கு விளக்கு ஏற்றிவிட்டு ஒற்றையாட்சியையும் 13வது திருத்தத்தையும் ஏக்கிய ராஜ்யவையும் ஏற்று பாராளுமன்றத்திலே கையை தூக்கி வாக்களிப்போமாக இருந்தால் மாவீரர் நாளை கொண்டாடுவது அர்த்தமற்று போகிறது. ஆகவே நாங்கள் இங்கே மாவீரர் நாளை கொண்டாடுகின்றோம் என்றால் மாவீரர்கள் பயணித்த பாதையில் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுவதனுடைய நோக்கத்தையும் கொள்கையையும் உணர்ந்து கொண்டாடுவதுதான் முக்கியமே தவிர மாவீரர் நாளை அனுஷ்டித்து விட்டு அடுத்த நாளே பாராளுமன்றத்துக்கு போய் ஏக்கிய ராஜ்ய யாப்புக்கும் ஆதரவாக வாக்களிப்போம் என்றால் அது மாவீரர் நாளை அனுஷ்டித்ததனுடைய நோக்கத்தை இல்லாமல் செய்கிறது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லிலும் செயலிலும் கொள்கையை கடைபிடிக்கிறது, சொன்னதை செய்கின்றோம். சிறையில் உள்ள கைதிகளை பார்ப்பது எனக்கு தெரிய செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் பார்க்கின்றார். வேறு யாரேனும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று பார்க்கிறார்களா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்து இந்த பணிகளை இன அடிப்படையில் முன்னெடுத்து வருகிறது. செல்வராஜா கஜேந்திரன் மாத்திரம் அல்லாமல் நமது கட்சியினுடைய தலைவர், ஆலோசகர்கள், உறுப்பினர்கள் தேவையான நேரங்களில் இந்த விடயங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். சட்டவாளர்களாக நீங்களும் பல விடயங்களில் பங்கேற்றிருக்கிறீர்கள் என்று தெரியும். சட்ட போராட்டங்களில் ஏனைய கட்சிகள் சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்தல் காலங்களில் மாத்திரம் சில விடயங்களை செய்கிறார்கள். நாங்கள் கேட்கின்ற விடயம், பொது வேட்பாளர் என்று சொல்லி நிகழ்ச்சி நிரலில் ஒன்றுபட்ட தரப்புகள் ஏன் தமிழ் மக்களினுடைய காணிகளை மீட்பதற்காக விகாரைகளுக்கு எதிராக திருகோணமலையிலே குச்சவெளியிலே 32 விகாரைகள் கட்டப்பட்ட பொழுது போராடுவதற்காக ஒன்றிணையவில்லை? ஆகவே இவர்கள் பதவிகளுக்காகத்தான் ஒன்றிணைகிறார்களே தவிர இனத்திற்காக அல்ல. இந்த உண்மையை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் என்பது ஒரு இனத்தினுடைய பிரதிநிதித்துவம் பரந்துபட்டு இருக்க வேண்டும் என்ற பார்வையில் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் மட்டும் கட்சியிலிருந்து அதற்கு முன்பாக ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் எத்தனை பேர் கட்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள் என்று அறியலாமா? யாழ்ப்பாணத்திலே 9 பேர் போட்டியிடுகிறோம்.
ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை விட மேலதிகமாக மூவருடைய பெயர் இடம்பெற்று வேட்பாளர் பட்டியல் தாக்கல் செய்யப்படும். தமிழ் மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பெருவாரியாக வாக்களித்து வடகிழக்கிலிருந்து பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணியில் தெரிவு செய்வது மாத்திரம்தான் இனத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுதே வந்திருக்கின்றது, நீங்கள் கிழக்கை அதாவது தென் தமிழகத்தை பிரதிநிதிகளை முன்வைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, இதற்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா? வேட்பாளர்கள் இல்லை என்ற கேள்வி, தென் தமிழகத்திலிருந்து வேட்பாளர்கள் உங்களுடைய பட்டியலில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் பட்டியல் இன்னும் வெளியிடவில்லை, ஆனால் அது இங்கே வந்திருக்கிறது. இங்கே 9 பேர் என்று சொன்னீர்கள், அவர்கள் வடக்கு அதாவது வட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று இங்கே ஒரு வதந்தியாக ஒரு கதை கருத்துக்கள் வருகின்றன. இவையெல்லாம் ஆதாரமற்ற சிறு பிள்ளைத்தனமான விடயங்கள். 8 மாவட்டங்களிலும் தமிழ் தேசத்தினுடைய 8 மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என்று தமிழ் தேசத்தினுடைய 8 மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த இடத்தில் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் மட்டுமே ஒட்டுமொத்த இனத்தினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்காது என்ற ஒரு கருத்து உண்டு, அதை பற்றிய உங்களுடைய கருத்து? ஒரு இனத்தினுடைய பிரதிநிதித்துவம் அந்த இனத்தினுடைய அபிலாஷைகளை முன்னிறுத்துவதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் துரதிருஷ்டவசமாக இன்று தமிழர் தாயகத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான் தமிழினத்தினுடைய அபிலாஷைகளை முன்னிறுத்தி அரசியலை செய்கின்ற காரணத்தினால், விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுதான் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த இடத்தில் அடுத்து மக்களுடைய பார்வை, மக்களுடைய இதுவரையான ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது, அல்லது மக்களுடைய தேர்தல் பற்றிய அவர்களுடைய விழிப்புணர்வு, தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம், இதெல்லாம் எவ்வளவு தூரம் மக்களிடம் சென்றடைந்திருக்கின்றன இந்த பரப்புரைகள்? இன்னும் பாராளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இதர் வருகிற 4 தேதி முதல் 11 தேதி வரை வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவை முடிய பிரச்சாரங்கள் வீறு கொண்டு நடக்கும். அதற்கு உங்கள் அனைவரதும் ஆதரவை வேண்டியிருக்கிறது. இன்னொரு அபாய சூழல் என்று சொன்னார்கள், அதாவது தமிழர்களை இந்த அதாவது வேட்புமனு போட்டியில் தமிழர்களை காயப்படுத்துவார்கள், தமிழர்களை எதிர்ப்பார்கள், இதுதான் நடக்கப் போகிறது. ஆனால் அங்கே அந்த இடைவெளிக்குள் அனுரகுமார பற்றிய ஒரு அவர்கள் ஆதரவு வேலை ஒன்று இங்கே வட தாயகத்தில் தமிழ பரப்பில் வளர்ந்து வருகிறது. அதுதான் வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இளைஞர்கள் மத்தியில் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இங்கே கருத்துக்கள். ஆனால் நீங்களும் ஒரு இளையவர், அதாவது ஆகவே 40 உட்பட்ட ஒரு சட்டவாளர் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இளையவர்கள் தான் வர வேண்டும் என்றால் பல இளையவர்கள் கொள்கைவாதிகளாகவும் இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அந்த அனுர காற்று இதை எதிர்த்து தமிழ் தேசியம் விழிப்பு பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றீர்களா, அதை எவ்வாறு அதை நாங்கள் வெல்வோம்? அனுரகுமார திசாநாயக்க என்பவர் யார்? அவர் ஒரு புனிதரா? இல்லை. கடந்த காலங்களில் சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தோடும் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கத்தோடும் பங்காளிகளாக இருந்து அமைச்சு பதவிகளை ஏற்று யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் கனரக ஆயுதங்களை பாவித்து தமிழர்களை தாக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தரப்பு தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தரப்பு. வடகிழக்கை பிரித்த கட்சி அவர்களுடைய கட்சி. அவர்களினுடைய வரலாற்றில் இன்று வரை தமிழர்களுடைய நலன் சார்ந்து ஒரு தடவை தினம் அவர்கள் குரல் எழுப்பி இருக்கவில்லை. அவர்கள் தற்பொழுது சில முகமூடிகளை அணிந்து வந்திருக்கிறார்கள். அந்த முகமூடிகள் கலருகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. தமிழ் மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள், எடுக்க வேண்டும். வடகிழக்கில் தமிழ் தேசியத்திற்கு தான் வாக்குகள் விழ வேண்டும். அதற்கு உங்கள் அனைவரதும் ஆதரவை வேண்டி இப்பொழுது நான் ஒரு கூட்டத்திலே. எனவே இந்த பொழுதில் நன்றி, உங்களுடைய பணிகள் தொடர வாழ்த்துக்கள். தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியும் விழிப்புணர்வும் காலத்தின் தேவையை கருதி நாங்கள் உங்களை அழைத்து வந்தோம். நன்றி சுகாஷ் அவர்களே, உங்களுடைய பயணம் தொடரட்டும். நன்றி. எனவே ஒரு சட்ட போராட்டத்தின் நடுவில் அவர் அங்கே இருந்து கொண்டு எங்களோடு இணைந்திருந்தார் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். அந்த சட்ட போராட்டம் வேறொன்றுக்கும் அல்ல, எங்களுடைய இனத்துக்கானது. அத்தகைய ஒரு சூழலில் அழைத்தவுடன் வந்திருந்தார். உண்மையில் இன்றைய நாளில் வேறொரு ஆய்வாளர் வருவதாக இருந்தது. அந்த ஆய்வாளர் வர முடியாத சூழலில் அவரை இணைத்திருந்தேன் என்பதை சொல்லிக்கொண்டு உறவுகளுக்கான களம் இப்பொழுது முதல். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வானொலி படி குறைத்து விடுங்கள். வணக்கம். சொல்லுங்கள் ஐயா. வணக்கம்.
அந்த உண்மையிலேயே ஒரு எமது மனத்திலிருந்து அவ்வளவு கேள்விகளையும் நீங்கள் ஒரு நெறியாளராக நடுநிலைமையில் நின்று அந்த கேள்வியில சுகாஸ் மீது தொடுத்தது எல்லாற்ற மனத்திலும் இருக்கிற கேள்வி. அதற்கு சட்டத்தரணின்றதற்கும் அப்பால் சுகாஸ் சொன்ன அந்த பதில்கள் என்பது என்ன நோக்கத்தில அன்றிலிருந்து இன்று வரை தடம் பெறலாமல் அதே கொள்கையோடு இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, எங்களுக்கு கஜேந்திரமார் பொன்னம்பலன் சொந்தக்காரனும் இல்ல, செல்வராய கஜேந்திரன் சொந்தக்காரனும் இல்ல, தங்கச்சி மகளிரணி தலைவர் சொந்தக்காரனும் இல்ல, நாங்களே உறுதியா இருக்கிறோம், இந்த மாவீரர்களே இந்த குடும்பங்களே உறுதியா இருக்கிறோம். அந்த என்ன தேசிய தலைவர் என்ன நோக்கத்துக்காக இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தாரோ, 60,000 மாவீரர்கள் என்னத்துக்கு தங்கள் இன்னுயிரை ஆகுதி ஆக்கினார்களோ, அந்த நோக்கத்தோட பயணிப்பதனால் தான் நாங்கள் அவர்களோட அவர்களை அவர்களுக்கு ஆதரவுகரம் கொடுக்கிறோம் என்று சொல்வோம். ஆனால் இது கல்லறிகிறவர்கள், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அப்படியே நாசமாக்கி போட்டு போக வேணும், அதுல மிக உறுதியா இருக்கிறவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொத்தை கேட்கிறாங்க, கொழும்புல வீடன்றாங்க, என்னென்னவோ கதையெல்லாம் புனக்கதையெல்லாம் சொல்லி கடைசியில இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அப்பா குமார் பொன்னம்பலத்தையும் தேசிய தலைவரால மாமனிதர் என்ற ஒரு கௌரவத்தை மதிப்பு கொடுத்த குமார் பொன்னம்பலத்தையும் இறந்த மனிதனை, மண்ணின் வித்தான ஒரு மனிதனை கொச்சப்படுத்தக்கூடிய கேவலமான செயல்கள் கூட செய்கிறார்கள். இப்படித்தான் இதுதான் இது. அதாவது பொது வேட்பாளர் விஷயத்தில் சிவதனி, நாங்கள் உண்மையிலேயே அந்த மக்கள் நல்ல அருமையான கேள்வி, நீங்கள் கொடுத்த பதிலும் அந்த சுகாஸ் கொடுத்த பதிலும் மிக தெளிவான பதில், மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அதான் உண்மை. ஏன் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள், மக்களின் அபிலாஷி என்ன, என்ன நோக்கத்துக்காக இந்த விடுதலை பயணம் அதைத்தானே 2010 ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளாசி கொண்டு வந்தது, 22 ஆசனங்களை வச்சு கொண்டு என்னென்று வந்தது வரக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அதை நாங்கள் உடையவிடக்கூடாது, அதை சிதைக்க கூடாது உறுதி இருந்தது. அதால் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் மக்கள் காலப்போக்கில் இவர்கள் இந்த நாடகங்கள் எல்லாம் மேடு ஏறைக்க, இவர் இந்த முகமூடி எல்லாம் கிழிக்க மக்கள் தெளிவடைய துவங்கினார்கள். கட்டம் கட்டமாக மைத்திரிபால அரசாங்கம் வரும் பொழுது நல்லாட்சி அரசுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி போட்டு அங்கேயும் எங்களை காவிட்டார்கள். இப்ப எவ்வளவு காலம் காப்புக்கிறது, போர் முடிந்து 15 ஆண்டுகள் சென்று விட்டன, என்ன தீர்வு கிடைச்சது, சம்பந்தனையா என்ன தங்கட பெற்று தந்துட்டு போனவர், ஒண்ணுமே இல்லை. சரி, பட்டுணர்ந்தார்களா, அதுவும் இல்லை. உணர்வோடையும் தமிழின மானத்தோடையும் பயணிக்கிற இந்த கட்டமைப்பை நீங்க சிதைப்பில என்ன லாபம் காண போறீர்கள். ஆகவே ஒரு விடயத்தை இறுதியா சொல்றேன் சிவாதனி, இந்த உண்மையிலேயே இந்த ஜசீந்திரா என்ற ஒரு ஊடகவியாளர் இல்ல, நேற்று ஒரு மீடியால வந்து யூடியூப்ல வந்து என்ன சொல்ற பிழிஞ்சு காய போட்ட மாதிரி செய்திகள் வந்தது. இந்த ஜசீந்திரா யார், மிகவும் கேவலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னே கொச்சப்படுத்துற ஒரு ஊடகவியலாளர், என்ன செய்திருக்கிறார், எல்லா விதத்திலும் பினாமி ஆண்ட பெயரில வெளிநாட்டில இருந்து பொது வேட்பாளருக்கு மனைவியின் பெயரில் காசு எடுத்திருக்கிறார், ஆதாரங்களோட சொல்லப்படுது. அதான் நடந்தது. கனடாவில இருந்து கூட $80,000 போயிருக்குது. ஆனா நாங்கள் பிச்சு எடுத்து தான் தேர்தல் கடையும் காசு கொடுக்கலன்னு சொல்றாங்க பிரச்சாரம் செய்தவங்க. எவ்வளவு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே கனதாந்திர பாட, எத்தனை காலம் தான் நீங்கள் ஏமாத்த போறீர், கொஞ்சம் மனச்சாட்சி படி நடவுங்க, இதுக்கு மேல வாய மூடிக்கொண்டு இருங்க, தயவு செய்து மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். இன்றைக்கு பாத்தீங்களா பவுனி அவர் இந்த வலிந்து காணும் செய்யப்பட்ட உறவுகளுக்கு அந்த அம்மா சொல்றா, நீ யார், இது எனது தேசம், இது எனது நாடு, நீ யார் எனக்கு வந்து சொல்றதுக்கு இதுல இருந்து போறதுக்கு. இப்படி தன்மான பெண்கள் வாழும் அந்த மண்ணில இங்கே வைத்துக்கோ, இங்கே இருந்து கொண்டு புலம்பெயர்ந்த நாடுல இருந்து கொண்டு சில இவர்களை என்ன சொல்றது, என்ன வார்த்தை, நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வேளையில் ஐயா சொன்ன செய்தியையும் எடுத்து வருகின்றேன். அதாவது வட தமிழம் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் இன்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஒருவர் வந்து, நான் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் ஆதரவாளர் என்று கூறி அங்கு போராட்டத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார், காவல்துறையினரிடம் பிடித்துக் கொடுப்பேன் என்று சொல்லி தான் அனுரகுமாரோடு 2 ஆண்டுகள் நின்றேன் என்றெல்லாம் சொல்லி காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவும் வந்து இப்போது உங்களை கைது செய்வார்கள், அது அதற்கு மேல நாய்கள் நன்றியுள்ள மிருகங்கள், நாய்களே எல்லோரும் வீடு செல்லுங்கள் என்று ஒருமையில் திட்டியிருக்கின்றார். இதோ அந்த ஒலி குறிப்பை எடுத்து வருகின்றேன்.
அந்த தளத்திலே நின்று காவல்துறைக்கு அழைத்து போலீஸ் என்று சொல்லி பேசுவதை காணப்படுகிறது. பாலும் தேனும் பொழிகிறது எங்கள் நாட்டில் என்று சொல்கின்ற பொழுதில் இந்த தாயவர்களுடைய போராட்டம் கூட அச்சுறுத்தப்பட்ட சூழலில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் கூட காப்பாற்ற வரவில்லை அந்த மோசமான ஒரு மனிதனிடமிருந்து அந்த தாயவர்களை. எனவே அது கேட்பதற்கு அதாவது எங்களுடைய அந்நியர்கள் பயப்படவில்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லாத நிலையில் தங்கள் பிள்ளைகளுக்காக போராடுகின்ற அந்த தாயவர்கள் இந்த அரசின் கீழும் இந்த அரசுடைய காலத்திலும் அவ்வளவு நேரம் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், ஒருமையில் திட்டப்படுகிறார்கள். யாரும் அவர் அரச பாதுகாப்பு அங்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் தன்னுடைய தான் அந்த அரசனுடைய ஆதரவாளர் என்றும் கூறிக்கொள்கிறார். சரி, இணைந்திருக்கின்ற உறவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அடுத்தவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். 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 புரிதா, காலையில அந்த தாய அந்த அந்நியர் காணொலி பார்த்து அவ்வளவு கொதிச்சு போயிருந்தேன். காவாலி கொஞ்சம் கொஞ்ச காலம் ஆடினவர் இதோ இப்ப காணி இல்லையா, ஆளை காணி அந்த காவாலிய காணி, அந்த காவாலி ஆடின மாதிரி இவர் நீல உடுப்பும் போட்டு கொண்டு வந்துட்டு இவர் மிரட்டுற கொடுத்தவனு தானே பதனி வேலை தெரியும். என்ன கேட்டால் பதனி, அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது எவ்வளவு வஞ்சத்தை காக்கணுமோ, எப்படி சோறு பூசணுமோ, அள்ளி வீசணுமோ, சேர்த்தவாறு இறைக்கணும் வச்சு கொண்டிருந்தவங்க இன்றைக்கு உண்மை வெளிப்பட்டிருக்கு. ஆர்மையா இனத்துக்காக குரல் கொடுக்கிறது என்றும் இன்றைக்கு இனத்தை வித்து பிழைப்பு நடத்தினவ யாருன்றதையும் வடிவ இப்ப படம் போட்டு காட்டி இருக்குது. இது கஜேந்திரகுமார் அக்கள் சொல்ல இவை செய்த ஊழல்களை
இப்ப நாட்டு சிங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஜனாதிபதி அந்த பட்டியலை இழுத்து அவுட்டு விட்டுருக்கு. மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய உங்களை அனுப்பிவிட்டால் நீங்கள் சாராய தவறு நடத்துறதுக்கு அனுமதி பத்திரம் பெற்று கொடுத்துருக்கு. ஒரு பொண்ணுட்டு வாழ்வாதாரத்துக்கு சாராய தவறுனாக்கி அனுமதி பத்திரம் பெற்று கொடுத்தாரா? மார் சொன்னது அந்த நீதி தீத்த நீதி மார் வக்கக்கேடு நீதியரசர் என்று சொல்ல, தமிழன் என்று சொல்ல, நீதியரசர் என்று சொல்ல வக்கக்கேடா இருக்கு எனக்கு. அடுத்தது இந்த சுமந்திரன் சேர் இருக்கிறார், இந்த சேர் அந்த விளஞ்ச வயல உள்ள உள்ளத மாதன முத்தா சேர், இந்த சேர் அங்க லோயர் மேல உருவாக்குறாராம், செத்த வீட்டுல உடுக்குறாராம், அந்த அடியில உடுக்குறாராம், வீட்டுக்கு கொடுக்குறாராம், கொடுப்பாரு தானே, காட்டி கொடுத்து கோரி கோரியா வேண்டினா முதுகு வலிக்க நாரி வலிக்க மண்பட்டி பிடிச்சு மண்பத்தில காதே இல்ல தானே, இனத்தை விக்க கோடி கோடியா சிங்களவன் கொடுத்த காது என்ன செய்யறாதுவும் செய்யலாம். ஒவ்வொரு திருடர்ற பட்டியலும் வந்திருக்குது. இன்றைக்கு என்னோட கேட்டால் நீ எங்கட தமிழர் தமிழகத்துல பெரிய ஒரு சாபக்கேடு, இன்றைக்கு தலைவற்ற பாடல்கள அணுவாக்கு போட்டு கொண்டு எங்கட இனம் செய்யற கேவலம் இனியில் என்ற கழுசற சாக்கட நிலைமையில நிக்குது. இல்லுகட்டால் அனுகா புனிதரா மீட்பு தர வந்திருக்கிறாராம் புனிதரா, அவர் யாருன்றத சரியா தெளிஞ்சு தெளிவுள்ள வைக்க தெரியும். அதுதான் என்ன செய்தவர் சிங்கள மற்ற அரசுகளோட சேர்ந்து ஆட்சியில இருந்த அரசுகளோட சேர்ந்து எங்களோட மக்களுக்கும் போராட்டத்துக்கும் எதிராக என்னென்ன செய்தவர்ன்றது பட்டியல் இருக்கு. இதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அவர் சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர், ஊழல் ஒழிக்க வந்தவர், அவ்வளவுதான். தமிழகத்துக்கு வேற என்ன தர போற, என்ன செய்தவர், இனியும் என்ன செய்வர், அதெல்லாம் ஒரு கேள்வி. இன்றைக்கு எங்களோட கிழக்கு மாநிலத்துல இதுக்கு பெரிய ஒரு நேற்று ஒரு சவரனோட கதைக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவரு சொன்னார் பெரிய ஒரு ஆபத்தான மேலதான் எங்களோட கிழக்கு மாகாணம் நிக்கிறது. அதுவும் திருவண்ணாமலையில பிரதித்துவம் மிக கடினமான ஒரு நிலைமையில நிக்கிறதுன்னு சொல்லி, அதால மக்கள் விழிச்சு கொள்ளணும் என்று கேட்டா இந்த தேர்தலுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் இந்த புதுக்கட்டாய்ப்பு நின்றாதானே அவர் நீ தேர்தல்ல. அப்ப ஒருவர் வந்து சொன்னவர் இருந்து கிட்ட அந்த நிராகரிக்க சொன்னதுக்கு சஜேந்திரகுமாராக்கள் அவர் வந்து பட்டி பட்டியா வேண்டிட்டாராம், வேண்டிட்டுதாராம் அவர் நிராகரிக்க சொல்றாரு சொன்னவர். இப்ப இதெல்லாம் வரணும் இங்க என்ன தல சஜேந்திரகுமாருடைய அப்பாவ அது சும்மா சாய்ச்சதுக்கு சுத்தம் என்று சொன்னவன், இந்த போனவர்தான் அந்த என்று சொல்லி ஒரு போலியை கொண்டு ஆடினவ, எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த ஊடகங்கள்ல இருந்து நீங்க வெளியே போகணும். ஏன்னா நீங்க இனிமேல் வந்து கம்பு சுத்தலாம் சரியோ, கம்பு சுத்தி இங்க வித்தலாட்டம் காட்டிடாது. இந்த முறை மக்கள் நீங்கள் நீங்கள் இந்த சாராய பார்க்கும் விலகுனவனை நீங்கள் அடிச்சு கலைச்சு போட்டு இனத்துக்காக உண்மையா குரல் கொடுக்குற கொண்ட கொள்கையில் அடிக்கிற கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில இருந்து நீங்க நாடாளுமன்றத்துக்கு மக்களை தெரிவு செய்யணும், உறுப்பினர் தெரிவு செய்யணும், இல்லையென்று சொன்னால் இந்த இனம் வேரோடு அழிஞ்சு போறது என்பது. நன்றி வதனி. நன்றி. அனைத்துலக சிறுவர் நாளன்றைய நாளில் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தினுடைய போராட்டங்கள் பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்ற அதே வேளை வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பொழுதுதான் அந்த நபர் வந்து இது அனுராவின் ஆட்சி, நீங்கள் எல்லோரும் வயிறு வளர்க்கின்றீர்கள், உங்களுக்கு பணம் வருகின்றது என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மாருடன் முரண்பட்டு மிகவும் மோசமாக சண்டை போட்டதை நீங்கள் அந்த ஒலிக்குறிப்பினூடாக கேட்டிருந்தீர்கள். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. கஜேந்திரகுமார் பொன்னம்பலவர்களுடைய கட்சி மக்களுக்கு வெற்றி எல்லாம் வெளிச்சமாக கட்டி விழிப்புணர்வு கொண்டு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்பதான் மக்களுக்கு இன்னும் கூடுதலான தெளிவு வந்து இவர்கள் யார் என்று தெரியப்படுத்தி அவர்களுக்கான ஆதரவு பற்றி இங்கே வருகிற பொது தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்று அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் பிரச்சாரத்தை இவர்கள் யார் என்று பொது கட்டமைப்பு யாரு சுதந்திரன் யாரு என்று சொல்லி அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக வந்த பிறகு இதுகளை பரப்புற செய்ய வேண்டியதான் இப்ப கஜேந்திரகுமாரிய உறுப்பிற்கு முக்கிய செயற்பாடாக இருக்க வேண்டும். சினிமா பாட்டில சொல்லுவாங்க, கட்டிக்காரனும் பொய்யும் புரட்டும் தக்கும் கட்டிக்கிட்டாலும் எட்டு நாளிலே தெரிந்து போகும். தக்குமுக்காண்டு அம்மம்மா இவரோடு பொய் புறவியில அந்த பாட்டு அப்படியே போகுது. அப்ப இவர்கள் எல்லாரும் பொய் புறவி அன்றிலிருந்து இன்று வரையில அதாவது இலங்கை சுதந்திரம் வழங்க நாளிலிருந்து ஒவ்வொரு எல்லா கட்சிகளும் இனத்துக்காக செயற்படாமல் இந்த தலைவருடைய ஒரு இது செயற்பாட்டாலதான் இழந்து கொண்டு இயங்கிக் கொண்டு இருந்தவர்கள். அப்ப இவர்களை நாங்கள் விட்டுட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு விமோசனம் கிடைக்காது. அடுத்ததாக இந்த அனுராவுக்காக
வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு பழமொழிதான் எனக்கு ஞாயிற்றுல வருது. எல்லாத்துக்கும் அவசரம் அவசரம். ஏன்னா சரியா பிள்ளையா பவா எதற்காக சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் என்று சிந்திக்காமல் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு என்னதான் நல்லவர் வெல்லவர் அதாவது அவர் இல்லங்களுடைய பிரச்சனை தீர்ப்பார் ஊழல் ஒழிச்சுட்டு அடுத்ததாக செய்வர் ஏன் இதெல்லாம் செய்வர் இந்த பொது தேர்தலில் தான் வந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இனிமே என்னென்ன தீமை செய்ய போறோம் என்ற உணராமல் நக்கர நாய்க்கு சொத்துக்கும் சொல்லுங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் செயற்படுகிறவர்களால் மக்கள் அடையாளம் கண்டு அவர்களை இழந்தவன் வந்து பழமொழி வந்து ஆடறுக்க வேண்டிய ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழி தான் எனக்கு இப்ப ஞாபகத்தில் வருது. இந்த மக்கள் என்ன அவருக்கு வக்காலத்து வாழ்ந்து கொண்டு சிறியவர்களை பார்த்து அப்ப தலைவர் சொல்றது என்ன வரலாறு என்பது வழிகாட்டி இருந்து அப்ப அந்த வரலாறு இதுவரை சிங்கள கட்சியோ சிங்களவன்கள் எங்களுக்கு என்னத்தை செய்து கிழிச்சிருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை. இவர்கள் அதாவது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சலுகைகளை அரசியல்வாதிகளுக்கு சலுகைகளை கொடுத்து மது என்ற எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை போட்டு அவர்களை ஒரு இதுக்கு பொருட்களை வச்சுட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கொண்டு எல்லா தாங்கள் போ தமிழருக்கு எதிராக செய்யப்படுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலையாட்சி பொம்மைகளாக வச்சு கொண்டு அவர்களும் பெருக்கிறான வந்த ஒளியில வந்தாங்க. இன்றைக்கு எல்லாம் விட்ட வெளிச்சமாக வந்துவிட்டு வந்துதான் வந்திருக்குது. மிச்சம் இன்னும் எப்ப வருமென்று தெரியாது. மற்றது இந்த கடைசியாக கொண்டு சொல்லப்பட்டு இந்த அவங்க நடக்கிற போராட்டம் வந்து இது என்னுடைய கருத்தின்படி சுதந்திரன் தனக்கு அன்றாவுக்கு மக்களை இழந்ததுக்காக எதிர்ப்பு வர்றதுக்காக தன்னுக்கு வாக்கு கிடைப்பதற்காக செய்த முயற்சி செய்தவனம் இருந்தீர்கள். நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய நேரம் இது. வணக்கம். அணிந்து கொள்கின்ற அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். ரெண்டு பேருக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. நான் அதிகம் பேச ஒரே ஒரு வசனம் தான், மக்களின் அடக்குமுறைக்குட்பட்ட என் மக்களின் முடிவிற்கு என் மகத்தானவர் ஐயா. உங்களுடைய இணைப்பு உங்கள் பக்கத்தில் துண்டிக்கப்பட்டு விட்டது ஐயா. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் கல்யாணம் ஐயா. இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு வணக்கம். 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 நீங்க தானா ஐயா? பிரபா. பிரபா. ஓ சரி சொல்லுங்க. இன்று பாலச்சந்திரனுடைய பிறந்த தினம், சர்வதேச சுதந்திர தினம். இன்றைக்கு அந்த சர்வதேச விதிமுறைகளை மீறி இலங்கை ராணுவத்தாலும் கைக்குலியாலும் படுகொலை செய்யப்பட்ட அந்த விடயத்தையும் அனுர அறிந்திருப்பாரா அல்லது அதை விசாரிப்பாரா? அதாவது மக்களுக்கு ஒரு தலைவனாக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கின்றவராக இருக்கலாம், ஆனால் தமிழகத்துக்கு எல்லோருமே ஒன்றுதான் என்பதுதான் இன்றும் நாங்கள் காண்கின்ற விடயம். ராணுவத்தை தண்டிக்க மாட்டேன்னு சொன்னால் சொல்லிவிட்டார். கோத்தபாய ராஜபக்ச வந்து மிருசிவில் படுகொலையில் செய்யப்பட்ட அந்த சாஜந்தை விடுதலை மன்னிப்படுத்தி விடுதலை செய்வதற்கும் தண்டிக்க மாட்டேன் சொன்னதற்கும் பெரிய வித்தியாசம் அங்கே இல்லை. அப்ப அந்த ஒரு விடயத்துல ஒன்றுமே நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியணும். இன்னும் சில சில விடயங்கள் பலவே இனி காலம் உங்களுக்கு சொல்லும். எங்கட தமிழர்ந்த விடயத்துல அது எப்படி வேலை செய்யும் என்று ஆகையால நாட்டுக்கு நல்லது ஊழல் இல்லாம செய்வாதது செய்வாத எல்லாம் சிங்கள மக்களுக்கு நடக்கிற நன்மைகள். அதை நாங்கள் பக்கத்து நாட்டில் எந்த அருகில் இருக்க நாட்டு நடக்கிற ஒரு விடயங்களை போல பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது முற்று முழுதாக. அதற்கு நடக்கின்ற சில நன்மைகள் எங்களுக்கும் அதில் சில சில நன்மைகள் வரும். அந்த ஊழல் சம்பந்தமான விடயங்கள் நேர்மையாக நடக்கின்ற சில விடயங்கள் வருமே தவிர உங்களுக்கான சுயாட்சி மக்களின் உரிமை காணி அபகரிப்பு விஹாரைகள் கட்டுவது கட்டிய விஹாரைகளை தண்ணி முடிக்க போகின்றார்களா? குடியேற்றிய மக்களை தன் வெளியேற்ற போகின்றார்களா? இனி குடியேறலை தடுக்க போகின்றார்களா? இவை ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது. நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் உங்களோட வாக்களிப்பிலையும் தேர்தலையும் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.
இராணுவத்தை மீள பரப்புவதும் இல்லை, விசாரிக்கப் போவதும் இல்லை என்றபடியும், நடந்தது இனப்படுகொலை என்றபடியும் இல்லை என்றபடியும் அந்த விடயங்கள் அவர் தெளிவாகவே இருக்கின்றார். எனவே சிங்கள அதாவது ஸ்ரீலங்கா என்ற ஒரு நாட்டுக்கான நன்மைகள் சிலது நிகழலாம், அதில் தமிழ் மக்களுக்கும் சில சில அனுகூலங்கள் ஒரு ஊழலற்ற ஒரு நாடாக திகழ்வதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஆனால் நடந்த இனப்படுகொலைகளுக்கோ தமிழ் மக்களுக்கான உரிமைகளுக்கோ தன்னாட்சி போன்ற விடயங்களுக்கோ எந்த தீர்வையும் எந்த சிங்கள தேசத்து அரசர்களும் ஆட்சியாளர்களும் கொண்டு வந்து தர முடியாது. என்றால் அவர்கள் தந்தால் அவர்கள் பண்டார நாயக்காவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் அவர்களுக்கும் நிகழும் என்பதுதான் உண்மை. தமிழ் தென்றல் வணக்கம். வணக்கம். ஆமா, இந்த சுபாஷ் அவர்களோட நேர்காணலை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஆமாமா, வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய போராட்டத்தையும் நான் காணொலி மூலமாக பார்த்தேன். இவ்வளவு நடந்தும் இன்னும் வந்து அந்த அடக்குமுறையும் சிங்கள பேரினவாதற்கு அதாவது தமிழர்களிலேயே எட்டப்பர்கள் இன்னும் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை அந்த காணொலி மூலம் அறிந்து கொண்டேன். அந்த எட்டப்பர்களை இனம் கண்டு துரத்தி அடிக்க வேண்டும். அப்படித்தான் செய்தால்தான் நாம் நம் போராட்டத்தை இன்னும் வலுவாக காத்திரமாக முன்னெடுக்க முடியும். அப்படி முன்னெடுத்து மீண்டும் ஒரு தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொண்டு வருவதற்கு உலக தமிழினம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நன்றி. நல்லது. இனத்துக்கான தேவைகள் இன்னமும் உண்டு. விடுதலைக்கான பயணம். வணக்கம். ஐயா, அப்பொழுது உங்களுடைய இணைப்பு உங்கள் பக்கத்தில் துண்டிக்கப்படும். என்னென்னாமே எங்களுடைய மக்களின் ஒடுக்கப்பட்ட அடக்குமுறைக்குட்பட்ட எங்க மக்களின் முடிவிற்கு மகத்தானவரை பார்க்க பாதிட்டு வேறு எதுவுமே இருக்காதம்மா. நன்றி அம்மா. நல்லது. அந்த ஆயுத போராட்டம் தவறென்றும் ஜனநாயக வழியில் நாங்கள் அவர்களுடைய வழியில் அவர்களுடைய தலைமை தேசிய தலைவர் விடுதலை புலிகள் என்று கூறி நாங்கள் பயணிக்கின்றோம் என்றும் கூறுகின்ற எந்த ஒரு மாயமான் வித்தைகளும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தமிழ விடுதலை புலிகளுடைய வரலாறு முள்ளிவாய்க்காலோடு மௌனிக்கப்பட்ட வரலாறை ஒழிய அது தேசிய தலைவருடைய அந்த தலைமை என்பது அன்று அந்த காலங்களோடு அதை கடந்ததல்ல. அவர்கள் மீது இங்கே கொச்சைப்படுத்தலோ அல்லது அவர்கள் மீது தவறு சொல்வதோ, ஏனென்றால் உலக விடுதலை போராட்டம் எல்லாமே அமைதி வழியிலும் ஆயுத போராட்டத்திலும் போராடி ஆயுத வழியிலும் போராடித்தான் பெற்றதை ஒழிய பாராளுமன்றம் பன்றிகளின் தொழுவம் என்று லெனின் கூறியிருக்கின்றது போல அந்த விடுதலை என்பது அங்கு ஒரு என்றுமே பாராளுமன்றத்துக்குள் நாங்கள் இல்லை. அது குறிப்பாக ஒருவேளை நீங்கள் சொல்கின்ற ஒரு புனிதராக சிங்கள மீட்பராக அல்லது தமிழ் நாட்டுக்கு ஒரு மீட்பராக ஒருவர் வருகின்றார் என்று வைத்துக் கொண்டாலுமே அவர்களை அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க விட மாட்டார்கள். இந்த அஸ்கிரிய போன்ற சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம், இணைந்திருக்கின்ற. அடுத்த உறவு. வணக்கம் எடிசன். வணக்கம் சீனியாக்கா. வணக்கம். தாயகத்தில் இருந்தா? தாயத்திலிருந்தான் எங்கள் சிவனியக்கா. இந்த ஒரு எலெக்ஷன் இங்க இங்க நடந்த குத்துளை பார்க்க எங்களுக்கு புலம்பெயர் தமிழர்கள் சரியான ஒடிக்காத்தான் இருக்கிறது. ஒடிக்காத்தான் இருக்கின்றது. கனடாவில் வந்தான் நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்காக்கா. ஏனென்றால் மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வுல வந்து விழிப்புணர்வு அடைய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது எங்களோட தாயத்துள்ள மக்கள். ஏனென்றால் இந்த தமிழ் தாயத்துள்ள மக்களை வந்து முதல் விழிப்படைச்சு அவர்களை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் மக்கள் வந்து குழம்பி போய்தான் இருக்கின்றார்கள். நான் வந்து இவ்வளவு நாளும் நின்ற காலங்களில் வந்து கவனிச்ச இடத்துல மக்களுக்கு வந்து என்ன தேவைன்றதுல வந்து அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் யாரும் வந்து இங்குள்ள ஒவ்வொரு உறவுகளுடைய கதைச்சிருத்தில எங்களோட ஆயுட்சன உறவுகளா இருக்கட்டும் அவர்கள் வந்து தெளிவாக இருக்கின்றார்கள். சிங்களத்தை நம்பி ஒரு யோசனம் இல்லை. என்னட்டால் இவ்வளவு முன்னுக்கு இருந்த மஹிந்த ராஜபக்ச ரணிலா இருக்கட்டும் என்னத்தை செய்தவர்கள் சரியான தெளிவாக இருக்கின்றார்கள். அனுராவம் வந்து என்ன அப்ப சிங்கள ஆட்சியாளர்கள் வந்து தங்களுடைய இனம் சார்பான நல்லிணக்கத்திலான அவர்கள் செயற்படுறார்கள். அப்ப மக்களாய நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன வேணுமென்றது சர்வதேசத்துக்கு ஒரு உறவுக்க சொல்ல வேணும் என்ன இதுதான் வேணும்னு சொல்லி அப்ப இப்படியான ஒரு தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் சிங்கள பேரினவாதத்தை நம்பி எங்களுக்கு ஒன்றுமே நடக்கப்படுதுன்னா இங்க வரம கொண்டு உட்பட்ட மக்களை சிதனியக்கம் வந்து பார்த்து தெரியும். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு சிதனியக்கம் அவ்வளவு கஷ்டப்படுகின்றார். வாழ்வாதார செலவத்துக்கு பாத்தீங்கன்னா சிதனியக்கம் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து 6000 ரூபாய் தேவைப்படுகின்றது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் 3 பிள்ளைகள் சொன்னா 6000 ரூபாயிலிருந்து 6800 ரூபாய் தேவைப்படுகின்ற சிதனிக்கம். ஒரு கிலோ மீன் வேண்டா சிதனிக்கம் 1800 ரூபாய் தேவைப்படுது. ஒரு கிலோ அரிசி வந்து 100 ரூபாய். அப்ப நினைச்சு பாருங்க அங்கிட்டு 3 பிள்ளைகளுடைய படிப்பு செலவினங்கள் எல்லாத்தையும்
மக்கள் வந்து சரியான சவாரக்கலாம்னு வாழ்ந்துட்டு இருக்கார்கள். ஒரு பஸ்ல போய் வரணும்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து 500 ரூபாய் பஸ்ஸுக்கு வேணும். தேர்தல் காலங்களில் நிறையவே பொதிகள், அதாவது உணவுப் பொதிகள் கொடுக்கப்பட்டன தேர்தல். அதாவது எப்படி தமிழகத்தில் பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் என்பது போல இங்கேயும் அந்த நாடகங்கள் நடைபெற்றதாக எல்லாம் சொன்னார்கள். அது உண்மையா? ஆனால் அது நடைபெற்றது. ஆனா மக்கள் சூழ்நிலைக்கு அதுல கொஞ்சம் விழிப்பா இருக்கலாம் என்று கேட்டேன். இப்ப நான் ஒரு அவங்கள்ட்ட கேட்ட இடத்துல அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த உணவு பதியங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு தக்க வைக்கப்பட முடியாது ஒரே கேள்வி கேட்கின்றார்கள். அக்கா எல்லாரையும் சொல்ல முடியாது, நூற்றுல வந்து ஒரு சதவீதம் வந்து உணவு பதிவு பண்றது. இப்ப எல்லா இனத்திலையும் இருக்கு தானே சூழ்நிலை. இந்த விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது சிங்கள வாக்குகள் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்காமல் தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் மட்டுமே நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் மேலோங்கி இருக்கிறதா? இருக்கின்றதாக்கா நிச்சயமா. என்ன என்று கேட்டால் நாங்கள் பார்த்து நாங்கள் என்று கேட்டால் ஜனாதிபதி தேர்தல் என்ன நடந்தா சொல்லி இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்பாச்சு இருந்தா அந்த வாக்கள் வந்து சஜித்துக்கோ அனுராவுக்காகவோ விடாம நாங்கள் வடிவா தடுத்திருக்கலாம். அதுக்கு இங்குள்ள அரசியல்வாதிகளும் அரசியல் அமைப்புகளும் இன்னும் கடினமாக வந்து மக்களை விழிப்படைய செய்யணும். எங்களோட கை வந்து இன்றைக்கு வந்து பலமா இருக்குதோ அன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட சுதந்திரத்தை வந்து உரிமையை கொண்டாடலாம். சில பாடல்கள் டிக்டாக் போன்ற பொது தளங்கள் எல்லாவற்றிலும் வந்து இப்பொழுது இங்கே புதிதாக குறிப்பிடுவது போல தேசிய தலைவருடைய பாடல்கள் எழுச்சி பாடல் அவர் செய்யாத ஒரு மாற்றத்தை எங்கள் தமிழ மண்ணில் யாருமே செய்யவில்லை. அது பெரிய ஒரு புரட்சி ஒன்றும் நிகழவில்லை. தன்னிறைவு மக்களும் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அரசியலத்தின் மக்கள் வந்து போன வாரம் குடி என்னோட பழைய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் பதவி விட்டு விலத்தன்று சொல்லித்தான் இங்க உள்ள உறவுகளும் நிக்கிறாங்க. விக்னேஸ்வரனா இருக்கட்டும், சுமந்திரனா இருக்கட்டும், மாவையா இருக்கட்டும், எல்லாருமே பதவியை விட்டு விலத்துங்கோ. நீங்களும் எங்களுக்கு ஆட்சி செய்ய வரவானா மக்களுடைய இளம் சமுதாயம் எல்லாம் சொன்னீங்க. நாங்கள் இருக்க மாதிரி சரியான விழிப்புணர்வாதான் அந்த இளம் சமுதாயத்துடைய சிந்தனை மாற்றத்தை நோக்கியது என்றால் சரியானவர்களை தெரிவு செய்வதில் இருக்கிறதா, இல்ல இளையவர்கள் என்று சொல்லி இப்பொழுது படித்த சமூகம் என்று சொல்லி அனுர காற்று அடிப்பதாகவும் நாங்கள் உணர்கின்றோம். சிங்கள வாக்குகளை குவிக்கின்ற செயல்பாடுகளாக தமிழ் இளைய சமுதாயம் ஒரு சாரார் சென்று செல்வதையும் அவதானிக்கக்கூடியதா இருக்கின்றது. மற்றது என்றால் தமிழ் சமுதாயத்தில் இப்ப படிச்ச சமுதாயம் கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள படிச்ச சமுதாயம் வந்துட்டு அவர்கள் எல்லாம் சரியான தெளிவாத்தான் இருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து ஆரம்ப எங்களுக்கு வந்து இளைய சமுதாயம் படிச்ச சமுதாயத்தான் கொண்டுறவங்க அந்த ஒரு 80-60-70 பிறந்தவர்கள்லாம் அந்த குழம்பி போயிருக்கிற அப்படிப்பட்ட மக்களை வந்து நாங்கள் வந்து ஒரு நிலப்படுத்தவங்க ஒரு நிலப்படுத்தி ஒரு வழியிலே வச்சிருக்கோம். ஒரு கொள்கை வழியில் வச்சிருந்தா நாங்கள் நினைக்கிறத வெகு விரைவில் அடையலாம். கணக்கு வந்து பேசுவோம். நன்றி நன்றி. எனவே தாயகத்தில் தாயக மக்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு தேசிய செயற்பாட்டில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எடிசன் எங்களோடு இணைந்து கொண்டார். சரி, வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் உறவுகள் பலருடைய கருத்துக்கள். வணக்கம், சிவாதனே. மீண்டும் வர முடியாது ஐயா. நன்றி, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆமாம், உறவுகளுடைய கருத்துக்களை எடுத்து வந்தோம். அந்த வகையில் உறவுகள் அந்த போராட்டத்தில் ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அந்த விதிமுறையை நான் சொன்னதுக்கு. மறந்து போகின்ற இயல்பு மக்களிடம் நிறையவே வந்து இருக்கின்றது. இப்படித்தான் சந்திரிகா அவருடைய காலத்திலும் ஒரு தேவதை, சமாதான தேவதையை வந்துவிட்டார் என்று புகழாரம் பாடினார்கள். இன்றும் எங்களுடைய இனத்தில் ஒரு சாரார் அவ்வாறான சிங்கள ஆட்சியாளர்கள் பின்னால் செல்கின்ற அபாயம் நிலவுகின்றது. அதிலிருந்து மீட்டு தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழர்களுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற எழுச்சி விழிப்பு இவற்றில் சரியான கொள்கையோடு பயணிக்கின்றவர்களை தெரிவு செய்கின்ற அந்த விழிப்புணர்வு என்பவற்றோடு இந்த தேர்தல் களம் என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு கடந்து செல்கின்ற ஒரு மைல்கல் என்ற தெளிவோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் விடுதலை ஒன்றுதான் எமக்கான தெளிவாக இருக்க வேண்டும், விடுதலை ஒன்றுதான் எமது பயணமாக இருக்க வேண்டும். அதை கடந்து எமக்கு ஒன்றில்லை. மாவீரர்களுடைய விதைப்பு அது வீண் போகக்கூடாது, தியாகங்கள் வீண் போகக்கூடாது. தேசிய தலைவருடைய வழிகாட்டல் எப்பொழுதும் இப்பொழுதும் முப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வழிகாட்டும். அந்த வார்த்தைகளுக்குள் வரலாற்று எழுச்சிகளுக்குள் எங்களுக்கான அத்தனை வரைபடங்களும் உண்டு. எனவே அதை எப்பொழுதும் எழுச்சியாகவே கொண்டு செல்லும் கடமையும் எங்களுக்கு உண்டு, அவர்களை கொச்சைப்படுத்தாமல் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய வணக்கம் கேடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அந்த போராட்டம் நடத்திய அச்சுறுத்தல் மத்தியிலும் இன்றைய நாளிலும் போராட்டம் நடத்திய அந்நியர்களுக்கு எங்கள் வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றனர்.
சும்மா எல்லாம் போயிட்டு போங்க.